श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये. स्वामी தேசிகனுடைய ஹம்ச சந்தேசத்துல ஹம்சத்தை சீதா பிராட்டியினிடத்துல தூது அனுப்பிக்கிற ஒரு பிரகரணம். அதுல அந்த கடந்து செல்லும் வழியை பற்றி சொல்லும் பொழுது ஸ்ரீரங்கத்தை பத்தி சொல்லின்றவர் ரெண்டு ஸ்லோகங்கள்னால காவிரியை பத்தி சொன்னார். அதுக்கப்புறமா அந்த காவேரி கரையில் இருக்கக்கூடிய சந்திரபுஷ்கரணியினுடைய மகிமையை சொல்லி சொன்னார். அதுக்கப்புறமா அந்த இடத்துல சேஷப்பீட்டம் இருக்கு. அந்த சேஷப்பீட்டம்ன்றது சாதுவே சேவனையும் சாதுக்களாக இருக்கிறவாள்லாம் அது சேவிக்கிறவாளாக இருந்துட்டுருக்கா. ஆகையால அந்த சேஷபீடத்தை பஜேதாக அந்த சேஷபீடத்தை அடைந்து அந்த சேஷபீடத்தை சேவிச்சுட்டு போகணும்னு ஹம்சத்துக்கு சொல்லி சொல்ற. அந்த சேஷபீடத்துக்கு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டா அதுதான் சொல்ற. ஸ்தானம் பாவ்யம் முனிபிரதிதம் ஸ்ரீமதோ ரங்கபிராமணஹா அஸ்மத் குலதனதையா சௌமிய சாகேத பாஜா. எங்களுடைய குலதனமாக அயோத்தியை வந்தடைந்திருக்கிற அந்த எம்பெருமான் இந்த இடத்துலதான் இந்த சேஷபீடத்து மேலதான் பிரணவாக்கார விமானத்தோட ரங்க விமானத்தோட எழுந்தருள போறார்னு மகர்ஷிகள்லாம் சொல்லியிருக்கா. ஆகையால பெருமாள் எழுந்தருள போகிற அந்த ஸ்தானத்தை நீ சேவிச்சுட்டு போகணும் என்று பெருமாள் ராமன் சொன்னார். ஸ்ரீமதோ ரங்கதாம்னஹான்னு சொல்லச்சு. அந்த ரங்கம், ரங்கம்னு ஒரு பேர், ரங்கம்னே பேரு தாமா, ரங்கம் இது தாமா, அதுல இருக்கக்கூடியவர் ரங்கநாதன் அப்படின்னு எல்லாம் சொல்ல போறோம் நம்போ. இது சொன்ன உடனேயே பெருமாளுக்கு ஞாபகம் வந்துருத்தான். ஏகசம்பந்தி ஞானம் அபரசம்பந்தி ஸ்மாரகம் என்பதாக சொல்லி சொல்றது. சிலதை நாம நினைச்சோம்னா நினைச்ச உடனே அதோட தொடர்புடைய வேற ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்துறது. யாருன்னா விதேசத்துல இருந்து வந்து காஞ்சிபுரம் போறான்னாக்க நமக்கு வேணா காஞ்சிபுரத்துல தேவப்பெருமாள் எழுதிருக்கார், தேசிகன் எழுதிருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அவளுடைய திருஷ்டியில காஞ்சிபுரம் போறியா, ஒரு பட்டுப்புடவை வாங்கிட்டு வரையா அப்படின்னு கேட்க போறோம். அந்த ஊர்ல அது விசேஷமா இருக்கிற அப்படின்னால இந்த காஞ்சிபுரம்னு சொன்ன உடனே அந்த ஊர்ல இருக்கிற விசேஷம். கேரளாக்கு போறியா, சாப்பிட்றதுல பிரீத்தி இருக்கவளா இருந்தாருனாக்கா நேந்திரங்கா வாழைப்பழம் வாழைக்காய் வாங்கிட்டு வரையா, வாழைப்பழம் வாங்கிட்டு வரையான்னு கேட்க போறா. இப்ப இப்படி ஒரு விஷயம் சொன்னாக்கா அதோட தொடர்பு பட்ட பல விஷயங்கள் நமக்கு ஞாபகம் வருது. அதே மாதிரி பெருமாளுக்கு, அதாவது ராமனுக்கு, ரங்கதாமான்ற பெருமாள் எழுந்தருள போகிற ஒரு ஸ்தானம் இந்த இடத்துல சேஷபீட்டம் என்று சொன்ன உடனேயே அயோத்தியில இருந்த வரைக்கும் நிச்சயமாக அந்த பெருமாளை சேவிச்சிருக்கவர் சகபத்னியா விசாலாட்சியான்னு சீதா பிராட்டியும் ராமனுமா போய் தான் அந்த ரங்கநாதனை போய் நிச்சயம் சேவிச்சுட்டு வருவேனாம். அங்கேயே பிரணவாக்கார விமானத்துல அயோத்தியில எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானை நிச்சயம் சேவிச்சுட்டு வர்றதுனால அந்த பெருமாள் ஞாபகம் வந்துருக்கு. நம்மள மாதிரி இருக்கிறவாளுக்கு ஞாபகம் வந்துடும். இன்னைக்கு வந்து பெருமாள் தேவை பெருமாள், நாம் அங்கேயே இருந்துட்டோம்னாக்க பல நாள் அங்க இருந்து சேவிச்சதுனால சில சிலதெல்லாம் மறக்கவே மறக்காது. நேற்று சீ ஜெயந்தி ஆயிடுத்து, இன்னைக்கு கண்ணனும் பெருமாளுமா ரெண்டு பேருமா பிறப்பாடு,
அசிரமான புறப்பாடு பெருமாள் மங்களகிரியில எழுதே கண்ணன் தோழிக்கணி அண்ணல எழுதே ரெண்டு பேரும் பெருமாள் எழுதே அப்படி எழுத்து ரெண்டு தட்டு வச்சுட்டு சமர்ப்பிக்கிறது பெருமாளுக்கு ஒரு தட்டு சமர்ப்பிக்கிறது கண்ணனுக்கு ஒரு தட்டு சமர்ப்பிக்கிறது இது ரெண்டையும் வச்சு இதெல்லாம் அந்த காலத்துல நாம இருந்த காலத்துல அதை அனுபவிச்சது மறக்கவே மறக்காது அப்ப திருவடி கோவில்ல ஒரு உரியடி நடக்கும் அதுக்கப்புறமா ரெண்டு மூணு இடத்துல உரியடி எல்லாம் நடக்கும் ரொம்ப பெரிய உற்சவம் இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு பெருமாள் இல்லைன்னா ராத்திரி 9 மணி 10 மணி ஆகும் திரும்பி எழுறதுக்கு அவ்வளவு பெரிய உற்சவம் அத்தனை இடங்கள்லயும் எல்லாரும் பெருமாளுக்கு உபகாரங்கள் எல்லாம் சமர்ப்பிச்சு அந்த தேவ பெருமாள் கண்ணா கண்ணன் கருகிற மேல் நின்று அனைத்தும் காக்கின்றானேன்னு சொல்லி அதை நினைச்சு அதே ஞாபகமே நமக்கு வருது இப்ப இந்த மாதிரி ஏக சம்பந்தி ஞானம் அப்புற சம்பந்தி ஸ்மாரகம்னு சொல்லச்சு யார் யாருக்கெல்லாம் எது எதுல தொடர்பு இருந்துட்டு இருக்கோ அது விஷயமான ஞாபகம் தான் எல்லாருக்கும் வரும் இந்த பெருமாள் ரங்கநாதன் அந்த பிரணவகார விமானத்தோட அயோத்தியில எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான ராமன் நித்தியமா சேவிச்சிருந்ததுனால இப்ப ரங்க விமானத்தை பத்தி சேஷபீட்டத்தை சொன்ன உடனே அந்த ரங்கநாதனை பத்தி ஞாபகம் வந்துட்டு அவரை பத்தி இப்ப சொல்ல போறேன் सत्वे दिव्ये स्वयमुदयतः तस्य धाम्नः प्रसंगात् मञ्जूषायां मरकतमिव भ्राजमहनं तदन्तः चेतोः धावति धावति उपहितभुजं शेषभोगे शयानम् दीर्घापाङ्गं जलधितनया जीवितं देवमाद्यम् ராமர் எப்படியெல்லாம் ரங்கநாதனை அனுபவிச்சிருக்கேன்றது இந்த ஸ்லோகத்திலிருந்தே தெரியுது ஆத்மானம் மனுஷம் மன்னியே ராமரே பெருமாள் தானே இவர் எப்படி போய் இவருக்கு தெரியாத ஒரு ரூபமா அந்த ரங்கநாதன் இடத்துல இருக்க போறது அவர் சேவிக்கிற பெருமாள் இடத்துல இருக்க போறதுன்னாக்க அப்படி அர்த்தம் இல்லை ஆத்மானம் மனுஷம் மன்னேன்னு ராமரே சொல்லிக்கவே தான் சாதாரண ஒரு மனுஷன்தான் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் ஆகையால தான் சீதா பிராட்டிய அக்னி பிரவேசம் பண்ண வச்ச நான் சொல்றேன் அவளிடத்துல சந்தேகப்பட்டது ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் தானே இதுதான் நான் பண்ணேன்னு அந்த இடத்துல யுத்த காண்டத்துல சொல்லி சொல்றேன் அது எல்லா சமயத்திலையும் இருக்கிற ஒரு விஷயம்தான் இவர் தானா ஒரு ராஜாவாக தான் நினைக்கிறேன் ஒரு ராஜ சக்கரவர்த்தி திருமுகனாக நினைக்கிறேன் சக்கரவர்த்தியா இருக்கிறவன் சக்கரவர்த்தி திருமுகனாக இருக்குவாள் எப்படி பெருமாளிடத்துல பக்தி பண்ணுவாளோ அப்படி அயோத்தியில இருந்த காலம் வரைக்கும் பக்தி பண்ணியிருந்தேன் பிரசங்காத்து அப்படின்னு சொல்லச்சு ரங்க விமான பிரசங்காத்து இதுக்கு முன்ன ஸ்லோகத்துல ஸ்ரீமதோ ரங்கதாமனஹான்னு சொல்லி அந்த ரங்கதாமா ரங்கநாதன் ரங்கநாதன் எழுந்தருள் இருக்க போகின்ற இடம் அது அதையும் சொன்னபடினால அந்த பெருமாளை தியானம் பண்ற பெருமாளை பத்தி எப்படின்னு அவருடைய மனசு தானா அந்த பெருமாள் இடத்துல போயிடுத்து அங்க எழுந்தருள போகிற எம்பெருமான் விஷயமாக தன் மனசு போயிடுத்து இதுக்கு யாரும் சொல்ல வேண்டிய ஒன்றும் இல்லை தானா வந்துடுத்துன்னு அப்படி சொன்னார் திவ்யே சத்வே சத்வே திவ்யே ஸ்வயம் உதயிதஹா தஸ்ய தாம்னஹா சத்வகுணம் என்ற சத்வேன்னு சொல்லி சொல்ற அந்த சத்திர அந்த சேஷபீட்டத்துல பெருமாள் படுத்துட்டு இருக்கு அந்த பெருமாள் படுத்துட்டு இருக்கிறத பத்தி வரைச்சே அங்க போய் நீ சேஷ பீட்டம் பஜேதாஹான்னு சொல்லி சொன்னோம் இல்லையோ அந்த சேஷபீட்டத்தை நீ அடையணும் அங்க போய் அந்த அந்த இடத்துல பெருமாள் எழுந்தருள போறேன்றத மனசுல நினைச்சுண்டு அங்க தியானம் பண்ணணும்னு எல்லாம் சொல்லி சொன்னோம் இப்போ என்னத்துக்காக அந்த சேஷபீட்டத்துக்கு ஒரு பிரணாமம் பண்ணணும்னு கேட்டாக்க அந்த சேஷபீட்டத்து மேலதான் ரங்க விமானத்தோட பெருமாள் எழுந்தருள போறேன் ரங்கநாதன் எழுந்தருள போறேன் பிரணவாக்கார விமானத்தோட பெருமாள் எழுந்தருள போறேன் அதுக்காக தான் சொல்லி சொன்ன சத்வே திவ்யே ஸ்வயம் உதயத்தஹா
திவ்யமான ஒரு சத்துவம். இங்க பிரகிருதியில இருக்கச்சே கூட சத்துவகுணம்ன்றது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. சத்துவம் ரஜஸ் தமஸ் என்று சொல்லக்கூடிய மூன்று குணங்களினுடைய சேர்க்கையாக தான் ஒவ்வொருவருமே, அதாவது ஒவ்வொருவருடைய சரீரமும் இருக்கிறபடினால நம்மளிடத்துலயும் சத்துவம் இருக்கு. இந்த சத்துவம் இல்ல, திரிகுணத்தோட ரஜஸ்தமஸோட கலந்திருக்கிற சத்துவம் இல்ல, திவ்யமான சத்துவம். திவ்யமான சத்துவம்னா சுத்த சத்துவத்தை சொல்ல சொல்றது, ரஜஸ்தமஸினுடைய கலப்பில்லாத சத்துவம். அது ஸ்ரீரங்கத்துல, அது சிவைகுண்டத்துல மாத்திரம்தான் இருந்திருக்கு. அந்த பிரதேசத்தை நித்திய விபூதி என்று சொல்றது. அந்த நித்திய விபூதியில ஸ்வயம் உதயதா, ஸ்வயம் உதயதா, ஸ்வயம்னாக்க சாதனாந்தரம் இல்லாமல்னு அர்த்தம். ஸ்வயம் உதயதா தானே உதயம் ஆறு அப்படின்னு சொல்லி சொல்லணும். இப்போ அயோத்தியில இருந்தானே இங்க வரப்போறவர், இங்க திவ்ய சத்துவம்ன்றது எப்படி சொல்றது, சுத்த சத்துவத்துல இருந்து வருது அப்படின்னா, திவ்யஸ்ய மகதோ தாம்னஹ சாட்சாத் வியக்தஸ்ய சாந்தரே திவ்யம் ஹேதன் மகத்தாம அனந்த மகத்தாம அனந்த சக்தி யுதம் தத்விமானம் ஹி ஸ்வயம் பவம். இங்க இது பரமேஸ்வர சம்ஹிதையில சொல்லியிருக்கிறாம். திவ்யன் தாமன்னு சொல்றது சிவிகுண்டம் தான். அந்த சிவிகுண்டத்துக்கு வரைச்சு திவ்யச மகதோ தாம்னா சாட்சாத் வியக்தஸ்ய, சிவிகுண்டத்திலேயே தோன்றித்தான், தோன்றிதனாலதான் இதுக்கு ஒரு விசேஷம். என்னென்ன திவ்ய சத்துவமாக இருக்கக்கூடிய ஸ்தலத்திலேருந்து தோன்றினது, ஸ்வயம் உதயதா தானே உதித்திருக்கிற அப்படின்னு அர்த்தம் உதயத்தகான்னு சொல்லச்சு. இது சிவைகுண்டிய எப்படின்னு கேட்டோம்னா, இதுல பிரம்மா எத்தனையோ நாள் தபஸ் பண்ணேரா, பிரம்மா தபஸ் பண்றச்சு இந்த மாதிரி ரங்க விமானத்தோட பெருமாள் பிரணவகார விமானத்தோட அந்த பரவாசுதேவ மூர்த்தியை சேவிக்கணும்ன்றதுக்காக தபஸ் பண்ணேரா, அவருக்காக சிவைகுண்டத்துல தோன்றின இந்த பிரணவாக்கார ரங்க விமானத்தோட எழுந்தருணி அது உள்ளுக்குள்ள இருக்கிற எம்பெருமானமாக இருந்திருக்கிற அர்ச்சாமூர்த்தி சத்தியலோகத்துல எத்தனையோ நாள், சத்தியலோகம்ன்றது பிரம்மா லோகம், அந்த லோகத்துல பிரம்மாவனால ஆராதிக்கப்பட்டவராக எத்தனையோ நாள் எழுந்தருணி இருந்தேராம். அதே பெருமாள் தான் இக்ஷ்வாக்கு வம்சத்தினுக்கு வம்சத்தினரனால ஆராதிப்பதற்காக பிரம்மாவாலே அனுகிரகிக்கப்பட்டவர். ஆகையால அயோத்தியில பல நாள் இக்ஷ்வாக்கு வம்சத்து ராஜாக்களாலே ஆராதிக்கப்பட்டவராக எழுந்தருள் இருந்த அந்த குலம்தான், குலதனம்தான் சாகேத பாஜா அந்த அவளுக்கு அஸ்மத் குலதனதையான்னு சொல்லிக்கிட்டாரு. அஸ்மத் குலதனம்னா ராமனுடைய குலதனம், சூரிய வம்சத்தவர்களுடைய குலதனமாக இருந்திருக்கிற அதே எம்பெருமான் தான் இந்த இடத்துல காவேரி மத்தியே ஸ்ரீரங்க கஷேத்திரத்திலையும் இந்த சேஷபீட்டத்து மேல தோன்ற போகிறே அப்படின்றது. இந்த கிரமத்தை மனசுல வச்சுண்டு சத்வே திவ்யே ஸ்வயம் உதயதா தஸ்ய அப்படின்னு சொல்லி சொல்ற. தஸ்ய வருஷசகஸ்ராந்தே தப்பியமானஸ்ய வேததஹம் ஆவிராசியன் மகத்தாம ஸ்ரீரங்கம் க்ஷீரசாகராத் திவ்யம் விமானம் தத்ருஷ்ட்வா ஸ்வயம் ஸ்வயம் வியக்தம் மகத்திமத் ஸ்வயமுதயதஹ அப்படின்னு சொல்ற. ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரம்ன்றது ஸ்ரீரங்கம்ன்றது ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரம். பல நாள் தபஸ் பண்றேரா, இங்க திவ்யே சத்வேன்றது க்ஷீரசாகரத்தை கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு விதமான பிரமாணத்தை, கருட புராணத்து பிரமாணத்தை சொல்றார், பிரம்மாண்ட புராணத்துல சொல்லியிருக்கிற ஒரு பிரமாணங்களை கொண்டு சொல்றார் வியாக்கியானத்துல. ஸ்வயமுதயதா அப்படின்னு சொல்லச்சு பிரம்மா பெருமாளை குறிச்சு தபஸ் பண்றேர், ஆயிரம் வருஷம் தபஸ் பண்றேன். அதுவும் பிரம்மமானத்துல ஆயிரம் வருஷம்னா எத்தனை வருஷம்ன்றத நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. அப்படி தபஸ் பண்ணச்சு
ஆவிராசின் மகத்தாம ஸ்ரீரங்கம் க்ஷீரசாகரநாத் க்ஷீரசாகரத்திலிருந்து ஒரு ஆச்சரியமான ஒரு தாம ஒரு ஸ்தானம் ஸ்தானன்றது ஒரு விசேஷம் விமான விசேஷம் அந்த இடத்துல ரங்க விமானம்ன்றது தோன்றித்து அப்படின்னு சொன்னார் திவ்யம் விமானம் தத்ருஷ்வா ஸ்வயம் வியக்தம் மகத்திமதை அது ஸ்வயம் வியக்தம் ஒருவராலே உருவாக்கப்படாதது அந்த ஸ்ரீரங்கம்ன்றது ஸ்ரீரங்க விமானம்ன்றது அதை சேவிச்சே அப்படின்னு சொல்லி சொல்ற இப்படி இந்த எம்பெருமான் ஸ்வயம் வியக்தம் அப்படின்னு சொல்லச்சே ஸ்வயம் உதயதகான்னு சொல்ற தானே தோன்றி இருக்கிற அப்படின்னு அர்த்தம் தானே தோன்றி இருக்கிறதுன்னு வரைச்சே இது ஸ்வயம் வியக்தத்துக்கு சொல்றது இது பூதகாலம்தான் சொல்லணும் தானே தோன்றியதாக இருந்ததுன்னு தானே சொல்லணும் அதை விட்டுட்டு வர்த்தமான காலத்துல உதயதகான்னு வர்த்தமான காலமாக சொல்லியிருக்கிற இதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னா தமிழ்ல வினையச்சம் என்பதாக ஒன்னு சொல்லுவார் வினையச்சம்னா என்னன்னா ஒரு அதாவது அதுல எச்சங்கள்ல வரைச்சு எச்சம்ன்றது சில சிலங்கள்ல வரைச்சு ஊரு ஊருகாய்ன்னு சொல்லி சொல்றது ஊருகாய்ன்னு சொன்னாக்க ஊரின காய் ஊறுகின்ற காய் ஊறப்போகிற காய் இது மூணு காலத்தையும் சேர்த்து சொல்றது இருக்கு அதுக்கு ஊறுகாய்ன்னு பேர் சொல்றோம் ஊறுகாய் அப்படின்றது அந்த மாதிரி இந்த இடத்துல என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டாக்க ஸ்வயம் உதயதகான்னு வர்த்தமான காலத்துல போய் அதுல திருஷ்டி இல்லை அது நோக்கு இல்லை இங்க சொன்னதுக்கு ஸ்வயம் உதயதகான்னு சொன்னதுக்கு ஒரு காலத்துல ஸ்ரீவைகுண்டத்திலையும் சாகேதத்திலையும் ஸ்ரீவைகுண்டத்துல இருந்துண்டு இப்பொழுது அயோத்தியில இப்ப இருந்துண்டு ஸ்ரீரங்கத்துல காவேரி மத்திய இருக்க போகிறதாக இருந்துருக்கிற ஒரு திவ்ய விமானம் இது இது எல்லாத்தையும் மூணையும் சேர்த்துதான் இங்க சேஷபீடே திவ்ய சத்வே அப்படின்னு சொல்லச்சு சேஷபீடத்துல வரக்கூடியது இது சத்தியலோகத்துல அயோத்தியில இதெல்லாம் உதிதத்வாத்து உதிதத்துவம் அது ஊரின காய் மாதிரி அங்கெல்லாம் ஏற்கனவே உதயம் ஆயாச்சு இருந்துட்டு காவேரியாம் திவ்ய சத்வே சேஷபீடே உதேஷ்யத்துவம் அப்படின்னார் காவேரியத்துல காவேரியினுடைய மத்தியத்துல சேஷபீடத்துல வரப்போறது உதிக்க போறத மனசுல நினைச்சுட்டு இங்க சொல்ற இங்க கால அவிவக்ஷ காலத்தை பத்தி அவர் நோக்கு இல்லை இந்த இடத்துல இங்க பெருமாள் ஏழப்போறையர் அப்படின்றதுக்கு தான் சொல்ற சொல்றது சத்வே திவ்யே ஸ்வயம் தாம்னா பிரசங்காத் தஸ்ய தாம்னா பிரசங்காத் அந்த இடத்தை சொல்ற தஸ்மின் இரந்த தஸ்ய தாம்னா அப்படின்னு சொல்லி சொல்ற ததந்த ததந்த பிரசங்காத் மஞ்சூஷாயாம் மரகதமிவம் ராஜமஹலம் ததந்த இப்ப பிரஸ்தாவம் வந்ததுனால இதை பத்தி திவ்யமான சத்துவமான சேஷபீடத்துல பெருமாள் எழுந்தருள் இருக்கிறத பத்தி சொல்லி சொன்னார் அதுல மஞ்சூஷாயாம் மரகதமிவ பிராஜமானம் ததந்தஹா ததந்தஹா அப்படின்னு சொல்லச்சு தச அந்த அந்த சேஷ விமானத்தினுடைய நடுவுல தஸ்மின் அந்த அந்த சேஷ விமானத்துல அடுவுலன்னு தஸ்மின் அந்தகான்றதுக்கு அந்த சேஷ விமானத்துக்கும் ஆதாரமாக பெருமாள் எழுந்தருளி இருந்திருக்கு தஸ்மின் எதந்த ததன்வேஷ்டவியம் தஸ்மின் எதந்த ததுபாசித்தவ்யம் இப்படி எல்லாம் உபநிஷத்துக்கள்ல சொல்லப்படுகிறது தஸ்மின் எதந்த ததன்வேஷ்டவியம் தஸ்மின் எதந்த ததுபாசித்தவ்யம் அப்படின்னு எல்லாம் சொல்லச்சு என்ன சொன்ன தஸ்மின் எதந்த இப்ப தஹரோஸ்மின் அந்தராகாசகான்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹிருதயத்துல ஒரு வெற்றிடம் இருக்கு அந்த வெற்றிடத்துல தான் அந்த வெற்றிடமே தான் பெருமாளா எழுந்தருளி இருக்கிறான் அந்த பெருமாள் நிர்குணமான பெருமாள் இல்ல
अजहतम अपहत पापमा विद्रोह विमृत्यु विशोकः चिकित्सः पिपासः सत्यका महासत्य संकल्पहन्ने இப்படி எட்டு குணங்களோட சேர்ந்து இருக்கிற பெருமாள் தஸ்மின் எதந்தகன்னா அந்த எம்பெருமானிடத்துல இருக்கக்கூடிய குணங்கள். அப்ப பெருமாள் பெருமாளிடத்துல இருக்கக்கூடிய குணங்கள், அதாவது குணாஷ்டக விசிஷ்டனாக இருந்திருக்கிற எம்பெருமான தியானம் பண்ணணும்னு தது உபாசித்தவியகான்றது ஸ்ருதி சொல்றது விதிகர்த்த. தஸ்மின் எதந்தக ததுபாசித்தவியம், தஸ்மின் எதந்தக ததன்வேஷ்டவியம். இப்படி எல்லாம் இந்த உபாசனம் பண்றதுக்கு விஷயமானது பெருமாள் மாத்திரமில்ல, பெருமாளிடத்துல இருக்கக்கூடிய குணங்களும் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல ரங்க விமானம் மாத்திரமில்ல, ரங்க விமானத்துக்குள்ள எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான் உள்பட சாட்சாத் ரங்கநாதன் உள்பட அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அவர் எப்படி அது சதந்தகம் அதுக்குள்ள எப்படி பெருமாள் எழுந்திருக்கே அப்படின்னு பார்க்கணும். அதாவது மஞ்சூஷாயாம் மரகதமிவ பிராஜமானம், நகை கடைக்கு போய் நகைய வாங்கினோம்னாக்க நாம வாங்குற வஸ்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பொட்டியில போட்டு கொடுப்போம். நாம ஒரு காதுக்கு போட்டுக்கிற ஒரு சின்ன ஸ்டார் வாங்குறோம் அப்படின்னாக்க அதுக்கு ஒரு தம்மா துண்டு ஒரு பர்சல போட்டு இதை போட்டு கொடுப்போம் நமக்கு. இதே வைர மூக்கத்தி வைரத்தோடு வாங்குறோம்னாக்க அது வெல்வெட்டில் போட்டு வச்சிருக்கிற ஒரு பொட்டியில போட்டு அதை கொடுப்பான், வெல்வெட்டு போட்டு போட்டிருக்கா. இன்னும் வைர நெக்லஸ் இன்னும் உசந்த வஸ்துவா நம்ம வாங்குறோம், நவரத்னத்திலாம் சேர்த்து வாங்குறோம் அப்படின்னாக்க அது போட்டு கொடுக்குற பொட்டி இருக்க அந்த பொட்டியே ரொம்ப அலங்காரமாக இருந்துட்டு இருக்கும், அதுலயே பிரமாதமா இருந்துட்டு இருக்கும், அது உள்ள போட்டு கொடுப்பான். இப்போ பெருமாள் எழுந்தருள் இருந்துருக்கு, ரங்க விமானத்துக்குள்ள பெருமாள் எழுந்தருள் இருக்கு. காட்டிலும் அனர்க்கமான ரத்னம் வேற ஒன்னும் சொல்லவே முடியாது, பெருமாள் தான் எல்லாத்தை காட்டிலும் மிக உயர்ந்த வஸ்து, ரொம்ப ரொம்ப விலை மதிப்பற்றவராக எழுந்தருள் இருக்கிறவர் அந்த ரங்கநாதன். மஞ்சூஷாயாம் மரகதம் இவ என்பதாக சொல்லி சொல்ற ஒரு மஞ்சூஷன்னா பொட்டி, அந்த பொட்டின்றது அதுவே அலங்காரமாக இருந்திருக்கிற பொட்டி, சாதாரண பொட்டி இல்லை, இரும்பு பொட்டி மரப்பொட்டி எல்லாம் இல்லை, ரொம்ப அலங்காரத்தோடு இருந்திருக்கிற ஒரு பொட்டி. அந்த பொட்டிக்குள்ள மரக்கதம் ரத்னத்தை எப்படி பொருத்தமானாக்க அந்த மாதிரியாக பெருமாள் அங்க பிரகாசிச்சுருக்கான். ஸ்ரீரங்க விமானமே ஒரு பொட்டி பஞ்சோஷையாக இருந்திருக்கு, அதுக்குள்ள மரக்கதம் போல மரக்கத ரத்னம் போல பெருமாள் எழுந்தருள் இருக்கு அப்படின்னு சொல்ற. இங்க மரக்கதம்ன்றது காருத்மதம் மரக்கதம்னு சொல்ற, காருத்மதம் மரக்கதம்னா அந்த பச்சைக்கு கருட பச்சைன்னு பேரு, அந்த கருட மரக்கத பூதரன்னு சொல்லி சொல்லச்சே பெருமாளுடைய தேவ பெருமாளுடைய திருவேணி எப்படி இருந்துட்டு இருக்கு அப்படின்னாக்க மரக்கதம் போல இருந்துட்டு இருக்குன்னு சொல்லி சொல்ற. ஒரு மரக்கத மலையே தோன்றின மாதிரி எழுந்துருக்கேன்னு சொன்னார் ரங்கநாதன் ஆழ்வார். வியக்தமா சொல்லிட்டு பச்சமா மலகோல் மேனி பவளவாய் செங்கன்னு சொல்லிட்டு மரக்கதம் போல பெருமாள் எழுந்துருக்கேர், பச்ச மாமலை போல் மேனின்னு ரங்கநாதனுக்கே மங்களாசாசனம் தேவப்பெருமாள்னு சொல்லி சொல்லணும்னு அவசியம் இல்லை, அவருக்கே வந்துட்டு கீராம்போதே ஜடரமபிதா தேகபாசாம் பிரரோகை காலோன்மேல குவலயதலாத்வைத மகாபாதயந்தம். எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகம் அதனுடைய காந்தி எல்லா இடத்திலையும் பிரகாசிக்கிறதாம், விமானத்தினுடைய விமானம் விமான அந்த பிரவேசம் மொத்தத்தையும் மெச்சிகை குருவந்தம் எல்லா இடத்தையும் பச்சை பசேர்னு ஆக்கிடுத்து அப்படின்னு சொல்லி சொல்ற. இதுல ஒரு சுவாரஸ்யம் பார்க்கணும், ஸ்ரீரங்கத்துக்கு போனோம்னா எல்லா பக்கத்துலயும் செழுமையாக இருந்துட்டு இருக்கோம், எங்க பார்த்தாலும் வாழைத்தோப்பு, எங்க பார்த்தாலும் நிறைய விரக்ஷ சமிருத்தி பச்சை பசேர்னு இருந்துட்டு இருக்கோம். அது கொஞ்சம் தூரம் தள்ளி போனோம்னா காவேரி கரை எல்லாம் பயிரிட்டு இருப்பா, பயிரிட்டு இருக்கிற இடம் எல்லாம் பார்த்தோம்னா எப்பவுமே ஒரு செழுமையோட பச்சை பசேல்னு இருந்துட்டு இருக்கும். எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கா இந்த செழுமைக்கு காரணம்
காவேரியினுடைய பிரவாகம் தீர்த்த சமிருத்தி அந்த மண் வளம் இதெல்லாம் தான் இப்படி செழுமைக்கு காரணமாக இருக்கு பச்சம் சேர்ந்து இருக்கிறதுக்கு காரணம்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கா அது சத்தியம் இல்லாது பெருமாள் ரங்கநாதன் பச்சமா மலை போல் மேனின்னு சொல்லிட்டு மரக்கத்தை குன்று போல அந்த ஸ்ரீரங்க விமானத்துக்குள்ள பெருமாள் எழுந்தருள் இருக்கே அந்த பெருமாளுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தினுடைய பிரகாசம் அந்த பிராந்தம் முழுக்க பரவி இருந்துட்டு இருக்கு இதுதான் அத்தியுதமான ஒரு விஷயம் அந்த பிரகாசம் எல்லாத்தையுமே பச்சை பசைன்னு ஆக்கி விடுறதாம் எல்லாமே நம்ம கண்ணுக்கு எல்லாம் பச்சையா தான் தெரியறது அது பெருமாளுடைய ஒரு பிரகாசத்தினால ஏற்பட்டது இது நாம் என்ன ஒரு சன்னிவேசம் இதெல்லாம் தான் அந்த ஆச்சாரியாளுடைய சீசூக்திகளை அனுபவிக்கணும் மஞ்சூஷாயாம் மரகதமிவ பிராஜமானம் மஞ்சூஷாயாம் மரகதமிவ பிராஜமானம் அந்த ஆழ்வார் அத புராணங்கள்ல சொல்லச்சு பிரம்மகார விமானத்தினுள்ள பெருமாள் எழுந்தருள் இருந்திருக்கே அந்த பெருமாள் எழுந்தருள் இருக்கிற அந்த விமானாந்தஸ்திதமான ஸ்தலங்கள் மொத்தமே அது உள்ள இருக்கக்கூடிய இடங்கள் மொத்தம் பச்சை பசேல்னு இருந்திருக்கு இந்த மரக்கத்தை ரத்னத்தனுடைய ஒரு பிரகாசத்தினாலன்னா அத்தோடு நின்று கொள்ள எத்தனை மதில் கட்டினாலும் அத்தனை மதிலையும் தாண்டி அதனுடைய ரங்கநாதனுடைய கட்டாட்சம் பெறுகின்றது ரங்கநாதனுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தினுடைய சம்பந்தம் பெற்ற ஒரு பிரதேசமானதுனாலதான் அந்த பிராந்தம் முழுக்க பச்சை பசேல்னு இருந்துருக்கு செழிப்பா இருந்துருக்கு இதுதான் சத்தியம் எப்ப அந்த ரங்கநாதனத்தினுடைய ரங்கநாதனிடத்துல பக்தி குறைஞ்சு போறதோ அந்த ரங்கநாதனை ஸ்தோத்திரம் பண்ணுகின்ற ரங்கநாதனே எல்லாம்னு நினைக்கிற பாகவதால் இடத்துல பக்தி குறைஞ்சு போயிடுறதோ அந்த சமயத்துலதான் இந்த பிரகாசமும் அழுங்கி போயிடுது பெருமாளுடைய பிரகாசம் அப்படியே தான் இருந்துட்டு இருக்கு அதுல ஒன்றும் குறவே இல்லை நம்ம கண்ணுக்கு புலப்படாது போயிட்டு இருக்கோம் இதுதான் வித்தியாசம் மஞ்சூஷாயாம் மரகதமிவ பிராஜமானம் என்னதான் ஒரு தேசிகனுடைய வார்த்தையே அதை அனுபவிக்கிறதுக்கு வேணும் நமக்கு ஒரு தனி சக்தி வேணும் அந்த சக்தி அந்த ஞானம் தேசிகன் தான் கொடுக்கணும் அப்படி ரங்கநாதன் சேவை சாய்க்கிறேனா அதுக்குள்ள இருந்துட்டு இருக்கு பிராஜமானம் ததந்தா அப்படின்னு சொல்லி சொல்ற ததந்தா அங்க எப்படி இருந்துட்டு இருக்கு எப்படி பெருமாள் படுத்துட்டு இருக்கு அப்படின்னாக்க உபஹித பூஜம் சேஷபோகேசயானம் பெருமாள் ஆதிசேஷன் மேல படுத்துட்டு இருக்கேனா சப்த பிரகார மத்தியே சரதிஜ முகுடோத்தாதமானே விமானே காவேரி மத்திய தேசே மிருதுதர பணிராட் போகி பரியங்க போங்கே காவேரி சப்த பிரகார மத்தியம் ஏழு பிரகாரம் அது ஸ்ரீரங்கத்துக்கே ஏற்பட்டது அந்த சப்த பிரகார மத்தியத்துல இந்த பிரணவகார விமானத்தின் கீழே ரங்கநாதன் சயன்சின்றகேதாம் காவேரி மத்திய தேசே மிருதுதர பணிராட் போகி பரியங்க போகேன்னு எப்படி ஆதிசேஷன் இருந்திருக்கேன் அவர் மிருதுதரமாக ஒரு சயனத்துக்கு உண்டான மெத்தை எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துருக்கவ போகி பரியங்க போகே நித்ரா முத்ராபிராமம் கடினிகட சிர பார்ஸ்வ விநியஸ்தஹஸ்தம் பத்மாதாத்ரீகராப்யாம் பரிஜித சரணம் ரங்கராஜம் பஜேஹம் நித்ரா முத்ராபிராமம் நித்ரா முத்ர அப்படியே தூங்குற மாதிரி இருக்கலாம் அங்க வரைச்சு ராவண சொல்லி சொல்றேன் ராமன் வந்து தூங்குறவனாக இருந்தா கூட சத்ருக்கள் பார்த்தாள்னாக்கா தூங்குற ராமனை கூட பயந்து போடி போயிடுவாடான் தூங்குற ராமன் தானே அவர் ரெண்ட போலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்க போறதுக்கு பயப்படுவானாம் ராமனிடத்துல சத்ருக்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரங்கநாதன் நித்ரா முத்ராபிராமம் அப்படின்னா நித்ரா முத்திரையே அவர்
புலப்படுத்துவராக இருக்க தூங்குற மாதிரி இருந்து உறங்குவான் போல் யோகு செய்வான்னு ரங்கநாதனுடைய யோக நித்திரையை பத்தி சொல்ல போற சொல்றேன். அந்த இடத்துல கடினிக்கட்ட சிற பார்ஸ்வ விநியஸ்த ஹஸ்தம்னு சொல்லி சொன்னார். ஒரு கையை தன் தொடமேல வச்சுருக்கிறான், கட்டி பிராந்தத்துல ஒரு கையை வச்சுருக்கார், இன்னொரு கைய தன் தலை கீழே வச்சுருக்கார். இப்படி ரங்கநாதன் சேவிக்கிறார். பத்மா தாத்ரீ கராபியாம் பரிச்சித சரணம் மலர்முகள் கைவருடம் அவோ மலபோதி சிவந்தன. பெரிய பிராட்டியார் அந்த பெருமாளுடைய திருவடிகளை பிடிச்சு விடுறாளாம். பத்மா தாத்ரீ கராபியாம் ஸ்ரீதேவி பௌதேவி ரெண்டு பேருமா அந்த பெருமாளுடைய ரங்கநாதனுடைய பெரிய பெருமாளுடைய திருவடிகளை பிடிச்சு விடுறா. அங்க பார்த்தோம்னாக்கா அவ ரெண்டு பேரும் உற்சவமூர்த்தி நம்பருமாள் பகுதியில் உற்சவமூர்த்தி ஸ்ரீதேவி பூதேவி எல்லாம் உட்காந்துருக்க மாதிரி சேவசாய்ப்பா. அதுக்கு வந்து அது மொத்தம் ரங்கநாதனுக்கு பரிச்சரிய பண்றதுனால பரிச்சித அப்படிப்பட்ட ரங்க திருவடியோடைய ரங்கநாதனை அடைகிறேன்னு இந்த ஸ்லோகத்துல சொல்லி சொல்ற. அதுதான் இங்க சுவாமி தேசிகனும் சாதிக்கிற. சேதோ தாவத்யுபஹித புஜம் ஐந்திரியம் பாட்டலையன் அலக்ககம் அலக்தக ருச்சாமங்கித்விடாம் பல்லவைர் நானா ரத்ன கிரீட கோட்டி கர்ணிபி பிராச்சேதசீயாம் அபீம் பரியங்கே பவமான தூல பரிதே பாரே கவேராத்மஜம் முத்ரா காச்சன முக்திதான சகுலா குசலா நித்ராதி ஜாகர்த்தி வாம். முத்ரா காச்சன முக்திதான குசலா நித்ராதி ஜாகர்த்தி வாம். ரங்கநாதன் மூச்சின்னு இருக்காரா தூங்கிட்டு இருக்காரா தெரியலையே அப்படின்னா. நித்ரா முத்ராபிராமம்னு சொன்னா நம்ம எல்லாம் தூங்கிட்டு இருக்கோம்னாக்க அதுல சுஷுப்தின்னு ஒரு நிலை. சுஷுப்தின்ற நிலையில மாமன்யஞ்ச நஜானாமின்னு அந்த தூங்கி ஏந்த உடனே என்னையே தெரியாத நான் தூங்கியிருக்கேன். யார் வந்தா என்ன போனா எதுவும் எனக்கு தெரியாது. வாயில கொசு போனாலும் ஈ போனாலும் எது போனாலும் தெரியாது. ஆன்னு வாய் பறந்து தூங்குறது இருக்கு. அதுக்கு நித்ரான்னு அதுக்கு சுஷுப்தின்னு பேரு. மீதி தூக்கம் சொப்னம்லாம் வருது. இதுல ஒரு இன்னும் சில சமயங்கள்ல வரைச்சே சில பேருக்கு ஏதோ தூக்கம் வரும். ஆனா இப்படிப்பட்ட ஒரு தூக்கம் வராது. ஏதோ ஒண்ணு மைண்ட்ல ஓடிண்டே இருந்துட்டு இருக்கும். அது கண்ணை மூடிட்டு இருப்பா பாக்குற வாழ்க்கை தூங்குற மாதிரி இருந்துட்டு இருக்கும். அது யாரெல்லாம் சுஷுப்தி வருதோ அவளுக்கெல்லாம் பரம பாக்யம்னு சொல்லணும். ஏன்னா அந்த சுஷுப்தி காலத்துல இந்த ஆத்மா நம்மளிடத்திலேயே இருக்கிற பரமாத்மாவை போய் அடைஞ்சு அவரால் அரவணைக்கப்பட்டதாக இருந்துட்டு இருக்கான். அந்த பெருமாள் அப்படி கட்டிக்கிறான். அம்மா குழந்தைய கட்டிக்கிற மாதிரி குழந்தைய சின்ன குழந்தையா இருக்கும். அந்த குழந்தைய என்ன பண்ணுவா ஒரு கையை வச்சுட்டு அணைச்சுண்டு படுத்துப்பா அம்மா படுத்துப்பா. அந்த மாதிரி பெருமாள் இடத்துல பெருமாளுடைய அரவணைப்புல அந்த சுஷுப்தி காலத்துல ஜீவாத்மா இருந்துட்டு இருக்குன்னு உபநிஷத்துக்கள்லாம் சொல்லுகின்றன. அதுக்கெல்லாம் சுகிருதம் பண்ணவாளுக்கு தான் அந்த மாதிரி சுஷுப்தி எல்லாம் வரும். எல்லாருக்கெல்லாம் அது வந்துடாது. இங்க ரங்கநாதன் தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்லி நித்ரா முத்ராபிராமம்னு சொல்லச்சு அவர் தூங்குறாரா முயற்சின்னு இருக்காரா தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏண்டா தூங்கினாருக்கிட்டமே தூங்குறதுல என்ன கண்ண முடிந்தானே அவர் எனக்கு தூங்கியிருக்காரா அப்படின்னா முக்திதான குசலா முத்ரா. எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கிறது இந்த முத்ரை. இப்ப நித்ரா முத்ரைன்றது முக்தி தானத்தை கொடுக்க யார் யார் வராளோ வரா யார் வரா யார் வரான்னு பார்த்துட்டே இருக்கேன்னு தான் சொல்லணும். அதுல கண்ணு மூடிண்டே பெருமாள் பார்த்துட்டு இருக்காரன். நம்மளால எல்லாம் கண்ணை மூடிட்டுமானா ஒண்ணும் தெரியாது. அவருக்கு கண்ணை மூடிண்டே பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம முக்தி தான குசலமாக இருக்கிறதுனால இந்த நித்ரா முத்ரையானது இது தூங்கின்னு இருக்கிறத அறிவிக்கிறதா இல்ல முயற்சின்னு இருக்கிறத அறிவிக்கிறதான்னு தெரியலையே அப்படின்னா. பரியங்கே பவமான தூல பரிதே பாரே கவேராத்மதே முத்ரா காஞ்சன முக்திதான குசலா நித்ராதி ஜாகர்த்திவாம். ஆத்ம பிரமாண சரதே மிருது ஸ்பர்ஷே மனோகரே சுத்த ஸ்பட்டிக சங்காசே தீபியமானே திபாஸ்வரே. இந்த படுக்கைக்கும் படுத்துட்டு இருக்கிறவாளுக்கும் ஒரு போட்டி வரும். இப்படி கூட ஒண்ணு நடக்குமா அப்படின்னா அந்த காலத்துல நாம எல்லாம் படுத்துட்டு இருக்கோம். படுத்துக்கணும்னா என்ன பண்ணுவோம்? ஒரு உத்திரியத்தை கீழே போட்டுப்போம் இல்ல ஸ்நான சாத்தியை கீழே போட்டுப்போம்.
தலைக்கு வசரத்துக்கு வசரம் ஒரு கட்டையை வச்சுப்போம், இப்படிதான் படுத்துட்டு இருப்போம் நாம எல்லாரும். இது புருஷாளுக்கு இது, ஸ்திரீக்கள் அது கூட இருக்காது, ஏதோ ஒரு துண்டை போட்டு அவ பட்டுக்க படுத்துட்டு இருப்பா. அப்புறம் தான் கட்டில் மொத்த இப்படி எல்லாம் வந்துட்டு, இது மொத்த இல்லை கட்டில படுத்துக்கிறவாருன்னா யாரோ ஒரு பெரிய மனுஷாலா இருக்கிறவாதான் படுத்துக்கிறவாளா இருப்பாளே தவிர, சாதாரணமா இருக்கிறவாள்லாம் மொத்த கட்டில்லாம் யாரும் பார்த்துவா கிடையாது. எல்லாரும் அவாவா ஏதோ தரையில படுத்துட்டு இருப்பா, மிஞ்சி போன வாசை பிடிக்க நேரம் தலையை வச்சுட்டு படுத்துருவா. சில சமயங்கள்ல அந்த வாசை பிடிக்க நேரம் நல்லா காத்து வரும், அப்பெல்லாம் ஃபேன் எல்லாம் இருக்காது, அங்க படுத்துட்டாங்க அண்ணன் கண்ட போக முடியாது, வெயில் காலத்துல அவ்வளவு கஷ்டப்படுவா சில சமயத்துல. இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கு. இங்க என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டா, இப்ப மொத்த இல்ல படுத்துக்கிறதுக்கு கூட ஒரு அதிகாரம் வேணும், அதுக்கு ஒரு யோக்கியத்தை வேணும், அதுக்கு ஒரு தகுதி வேணும். அப்படிதான் வெள்ளட்டு, அதுல எந்த வெள்ளத்தை துணி மொத்தையில படுத்துக்கிறதுக்கு ஒரு தகுதி, ஷாட்டின் மொத்தையில படுத்துக்கிறதுக்கு ஒரு தகுதி. வெள்ளட்டு மொத்தம் போட்டு வச்சிருந்துன்னாக்கா அவாத்துல பெரிய பணக்கார வெள்ளட்டு தலங்கானி வெள்ளட்டு மொத்தம் போட்டு போட்டு வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்ப பெருமாள் ஆதிசேஷன் மேல படுத்துட்டு இருக்க, இப்ப ஆதிசேஷனுக்கு விசேஷமா பெருமாளுக்கு விசேஷமா அதுல படுத்துட்டு இருக்கிற பெருமாள் விசேஷமா யார் விசேஷம் அப்படின்னு பாக்கணும். ஒரு சாதாரணமா இருந்துட்டு இருக்கிற குருவிக்காரன் போய் வெள்ளட்டு மத்தையில போட்டு படுத்துருந்தாச்சு ஏந்தரா அப்படின்னு சொல்லுவா எல்லாரும். இப்ப இந்த இடத்துல பெருமாள் ஆதிசேஷன் மேல படுத்துட்டு இருக்க, அந்த படுக்கைக்கு விசேஷமா ரங்கநாதனுக்கு விசேஷமா யாருக்கு விசேஷம்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுக்கிறாளோ அதுதான் ஒரு சுவாரஸ்யம் இந்த இடத்துல. ரங்கநாதனுக்கு ஆதிசேஷன் தன்னுடைய படத்துல இருந்திருக்கிற ரத்னங்கள்னால பிரகாசிச்சுட்டு இருக்கார் அந்த மொத்தை. அந்த மொத்தைக்கு மெத்தன்னு சொல்ல சொன்னாக்க மெத்தன்னா பஞ்சசயனத்தின் மேலேறின்னு சொல்லி திருப்பாவையில சொல்லச்சு, அதுக்கு அஞ்சு குணங்கள் விசேஷமாக சொல்லப்படுகின்றன. முதல்ல மிருதுவாக இருந்திருக்கிறது, மென்மையாக இருக்கிறது, அது முதல் குணம். வாசனை ஒரு குணம், அழுக்கு இல்லாத வெள்ள வெளியேன்னு இருக்கிறது ஒரு குணம். இப்படி எல்லாம் சொல்லி பல குணங்கள் சொல்லப்படுகின்றன. இப்படி இருக்கிறதாக இருக்கணும் சயனம்ன்றது. அப்போ ஆதிசேஷன் மேல பெருமாள் சயனிச்சுருக்க, ஆதிசேஷன் பாம்பு தொட்டு பார்த்தா தெரியும் உள்ளவெல்லாம் வழவழன்னு இருக்கும், உள்பக்கமா பார்த்தோம்னாக்கா வெள்ளுள்ளு இருந்துட்டு இருக்கும், வெள்ளையா இருக்கும், அழுக்கு இல்லாததாக இருந்துட்டு இருக்கும், நல்ல பிரகாசத்தோட இருந்துட்டு இருக்கு. அப்படியே ஆதிசேஷனுடைய சிரஸ்ல ரத்னங்கள்லாம் இருக்கு, அந்த ரத்னங்கள்லாம் பல 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 பலன்னு பிரகாசிச்சுட்டு இருக்கிறது. அது நடுவுல பெருமாள் படுத்துட்டு இருக்கு, பெருமாள் மரகதம் மரகத மலமோர போல பெருமாள் படுத்துட்டு இருக்கு. இந்த பெருமாளுடைய பிரகாசத்துக்கும் ஆதிசேஷனுடைய ரத்னத்தினுடைய பிரகாசத்துக்கும் ஒரு போட்டி வரணும். இது ஒரு பரபாகம் என்பதாக சொல்லுவார். பரபாகம்னா கான்ட்ராஸ்ட், ரெண்டு பேரும் அது ரத்னத்தினுடைய பிரகாசம் வெள்ளுவிழியில்னு இருந்துட்டு இருக்கும், இந்த பெருமாள் பச்சை பச்சைன்னு இருந்துட்டு இருக்கிற பிரகாசம் இந்திரநீல கல்லு மாதிரி இருந்துட்டு இருக்கிற ஒரு பிரகாசம். இந்த பரபாகத்துல ஒரு சேவை இருக்க, நினைச்சே பார்க்க முடியாத சேவையா இது. ஆத்ம பிரமாண ரசிதே மிருது ஸ்பர்ஷே மனோகரே சுத்த ஸ்பட்டிக சங்காசே தீப்யமானே திபாஸ்வரே பணாமண்டல மத்தியஸ்தை மணிபீ தீபிதே ததா தட்சிணம் போகி போகா பம் உபதாய மகாபோஜம். தட்சிணம் மகாபோஜம் உபதாய, இதை எடுத்து தலைக்கு வச்சுக்கிறேனா, மொத்த வந்து வெள்ளட்டு மொத்தையா இருந்துருத்துன்னு வச்சுக்கோங்களேன், அது மேல தலைமாட்டுக்கு ஒரு கட்டையா வச்சுட்டு படுத்துப்பா, அந்த வெள்ளட்டு மொத்தைக்கு தகுந்த மாதிரி வெள்ளட்டு தலைகாணி போட்டு படுத்திருந்தாதான் அதுக்கு ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். இப்ப ஆதிசேஷன் அந்த வெள்ளட்டு மொத்தைக்கெல்லாம் மேற்பட்ட சிறந்த ஒரு சயனமாக சயனஸ்தானமாக ஆதிசேஷன் இருந்திருக்க, தலைக்கு வசரம் வச்சுக்கணும். எப்படி வச்சுக்கிறது, எதை வச்சிருந்தாக்க இந்த மொத்தைக்கு அனுகுணமாக இருக்கும்னு யோசனை பண்ணி பார்க்கிறாராம் பெருமாள். எந்த வஸ்துவை பார்த்தாலும் ஆதிசேஷனுக்கு சமமாக தோணலையாம். இது எது வச்சிருந்தாலும் இந்த இடத்துல வச்சிருந்தாக்க
வெல்வெட் முத்தையில கட்டையை வச்சிருந்த மாதிரி தான் தோன்றதா அவருக்கு பெருமாளுக்கு. சரி என்ன பண்றதுன்னு பாக்குறேனா, தன் கையே எடுத்து தலைமாட்டுக்கு கட்டையை வச்சுட்டேறான். இதுதான் சுவாரஸ்யமான ஒரு அனுபவம். தட்சிணாம் போகி போகாபம் உபதாய மகாபூஜம் உபகித பூஜம் சேட போகே சயானம் உபகித பூஜம் சேட போகே சயானம். இந்த தலைக்கு கையை வச்சுண்டு ஆதிசேஷன் மேல படுத்துட்டு இருக்கிறான் பெருமாள். திருப்பதியில கோவிந்தராஜன் எழுந்தருளியிருப்பார். அங்க வரவாளுக்கெல்லாம் அங்க இருக்கிற தெலுங்கு கும்பல், தமிழ் கும்பல், எல்லா கும்பலும் மலையில போய் பெருமாளை சேவிச்ச பிற்பாடு கோவிந்தராஜனை போய் சேவிப்பா. அந்த தலைக்கு கீழே வந்து ஒரு முண்டைய ஒரு வஸ்து ஒண்ணு இருக்கும் அங்க, அது மரக்கால்னு சொல்லி சொல்லுவா. இது திருவேங்கடமுடையானுடைய அண்ணா இவர். திருவேங்கடமுடையானுக்கு வர ரூபா மொத்தத்தையும் எண்ணி 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 பார்த்து இவரால் அந்த உண்டி பணத்தை எண்ண முடியாத போய் ரொம்ப சிராந்தரா ஆயிட்டேதாம். ஆத்துல ஒருத்தர் சம்பாதிக்கிற வேலை இருந்தாக்க வெளியில போயிட்டு வந்து அந்த சம்பாத்தியமான பணத்தை, அப்பெல்லாம் டிஜிட்டல் இல்லை, அவ பிசிக்கலா ரூபா கொடுத்திருந்தா அதனால ஒரு விஷயம் அது. அது எல்லாம் ஆத்துக்கு வந்த உடனே இவா எண்ண மாட்டா, ஆத்துல இருக்கிறவா எண்ணுவா எவ்வளவு ரூபா வந்திருக்கு என்ன அப்படின்னு எல்லாம் சொல்லி பார்ப்பா. அந்த மாதிரி திருவேங்கடமுடியானுக்கு தமையனா இவர் இருந்துட்டு இருக்கிறதுனால திருவேங்கடமுடியானுக்கு உண்டியில வர ரூபாய் மொத்தம் எண்ணி எண்ணி பார்த்தேறோம். ரொம்ப சிராந்தரா போயிட்டேறான். அவரால் இதுக்கு மேலே எண்ண முடியலையா, அவ்வளோ டயர்டாயிட்டான். சரி மரக்காலால் அளந்து பார்த்தேறான், அதுவும் முடியலையா. சரி போட என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த மரக்காலே தலைக்கு வச்சுட்டு அவர் அங்கே படுத்துட்டேறான் கோவிந்தராஜன்னு. அங்கே ஏதோ வர வாழ்க்கெல்லாம் உபாக்கியானம் சொல்லுவா. எங்க பெருமாள் படுத்துட்டு இருக்கே, பெருமாள் படுத்துட்டு இருக்கச்சே தலைக்கு எதை வச்சுட்டு இருக்கே அப்படின்னா, தாம் படுத்துட்டு இருக்கிற சயனம் ஆதிசேஷனுக்கு தகுந்ததாக இருக்கக்கூடியது தன்னுடைய கைதான், வேற ஒண்ணுமே இல்லையா. உபகித புஜம் சேஷ போகம் போகே சயானம் சேஷ போகே சயானம். அதுல போய் படுத்துட்டு இருக்கே பெருமாள் அந்த எம்பரமான சேவிக்கிறது. அப்புறம் என்ன இன்னொரு விஷயம், பெரிய விஷயத்த சொல்லி சொல்ற, தீர்காபாங்கம் அவருடைய அபாங்கம் கடைக்கண் பார்வை இருக்க எங்கேயோ தூரத்துல வர பக்தால கூட அவள் மேல கூட விழறதான் அதான். அதாவது எங்கேயோ தூர தூரம் வந்துட்டு இருக்கிறவன் அது உள்ள நுழைய கூட வேணாம், இன்னும் இங்கேதான் நான் ஸ்ரீரங்கத்துக்கு போறேன்னு இங்கேருந்து கிளம்புறாள், அவள் மேல கூட அவருடைய கட்டாட்சம் உயர்ந்துடுறதான். வாடாப்பா வாடாப்பா உனக்கோசம் தான் சுவாகத்தம் சொல்லிட்டு நான் உட்கா படுத்துட்டு இருக்கேன் இங்க என்ன சுவாகத்தோ தார நேத்திரம்னு உதாரணமான நேத்திரமாக இருந்திருக்கு. தீர்காபாங்கம் இது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். தீர்க்க பிரசித்த கட்டாட்சமாக இருந்திருக்கு. அதாவது இந்த கடைக்கண் பார்வைன்னு சொல்றது இந்த பார்வையினுடைய ஓரத்துல இருக்கிறது தான் இருக்கிறது, அதுவே தீர்க்கமாக இருந்திருக்குன்னாக்கா அந்த பூர்ணமான சாகரம் பூர்ணமான திருக்கண்கள் எப்படி இருந்துருக்கோன்றத யோசனை பண்ணி பாரு. அந்த கடைக்கண் பார்வையே இவ்வளவு தீர்க்கமா இருக்கு, அது மொத்தம் கண் முழுக்க அந்த திருக்கண்களால பூர்ணமா கட்டாட்சிச்சேர்னாக்க அப்ப அந்த கட்டாட்சம் சமுத்திரம் மாதிரி ஆயிடும். அது இவ்வளவுன்னு சொல்ல முடியாது, அப்படி வைசால்யத்தை சொல்லி சொல்றது. அதுதான் சொல்ற தீர்காபாங்கம் தஞ்சேயம் அசிதே க்ஷணான்னு சொல்லி சொல்ற. சீதா துல்லியசீல வயோவிருத்தம் துல்லியாபிஜன ராகவோர்ஹதி வைதேகின் தஞ்சேயம் அசிதே க்ஷணான்னு சொல்லச்சே, ராமனுடைய திருக்கண்களை பார்த்து தஞ்சேயம் அசிதே க்ஷணான்னு சொல்லச்சே, இந்த சீதா பிராட்டியும் ராமனுக்கு உகந்தவள் தான் சொல்ற. தம் பத்மதள பத்ராட்சம் சிம்ம விக்ராந்த காமினம் பத்மதள பத்ராட்சம்னு தாமரைப்பூ போன்ற திருக்கண்களை உடையவர் ராமன், இவளும் அப்படிப்பட்ட ஆச்சரியமான திருக்கண்களை உடையவள். அந்த திருக்கண்களுடைய ஒரு அழக கொண்டு இவ ராமனுக்கு ஏற்றவள், ராமன் இவளுக்கு ஏற்றவன். இப்படி ஒரு தீர்மானம் பண்ற சிறிய திருவடி. சர்வேந்திரியானாம் நயனம் பிரதானம்
எல்லா இந்திரியங்களை காட்டிலும் கண்ணு தான் ரொம்ப முக்கியமாகப்படுது. அதுல ஒத்த அழகா இருக்கா அழகா இல்ல அப்படின்றது எதை கொண்டு தீர்மானம் பண்ணணும்னாக்க கண்ணை கொண்டுதான் தீர்மானம் பண்ணணும். சௌந்தரியம் நயனாதீனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த சாமுத்திரிகா லட்சணத்துல வரைச்சு. எல்லா அங்க லட்சணம் வெள்ள வெளியில்னு இருப்பான், சேப்பா இருப்பா, எல்லாம் இருப்பா. அந்த கண்ணு மூட்டு ஒரு பொட்டு கண்ணா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது ஒன்றும் எடுபடாது அந்த முகத்துல. இல்ல முண்டை கண்ணா இருந்ததுனாலும் அதுவும் எடுபடாது. அப்ப கண்ணு, அந்த கண்ணு தான் அழகியா அழகு இல்லையான்றத தீர்மானம் பண்ற ஒரு விஷயம். அந்த பெருமாளுடைய திரு கண்களை பத்தி சொல்ற, தீர்காபாங்கம் எல்லாம் முக்தானுபாவியமாக இருந்துருக்கு. எங்க இருக்கிறவாளும் அனுபவிக்க கூடியவராக இருந்துருக்க. ஒவ்வொருத்தரும் அந்த ரங்கநாதனுடைய கட்டாட்சத்துக்கே ஏங்கின்றிருக்கவாளாக இருந்திருக்கிறவா. அந்த கட்டாட்சம் எங்க இருக்கிற ரங்கநாத பக்தாள் மேலையும் விழும்படியாக இருக்கிறதுனால அது தீர்காபாங்கம் என்பதாக சொல்லி சொல்றார். ஜலதிதனயா ஜீவிதம் தேவமாத்யம். ஜலதிதனயா ஜீவிதம், ஜலதிதனயா யாரு? பெரியவிராட்டியாருடைய ஜீவிதமாக இருந்திருக்கிறவர் இந்த ரங்கநாதன். ஜலதி தனையாக ஜீவிதம். இப்போ பெரியபிராட்டியார் பெருமாள் இல்லாத இருக்க மாட்டார், ஆகியால் தானே அவளே சொல்ற வார்த்தை தானே. அலர்மேல் அகலகில்லேன் இறையும் என்ன அலர்மேல் மங்கை உரை மார்பா. இங்க உரை மார்பான்றது இருக்கு பாருங்க, இதுவும் உரைகின்ற உரைந்த உரைய போகின்ற திரைக்காலிக்க வர்த்தித்வம் மூணு காலத்திலையும் இருக்கக்கூடியது சொல்ற ஒரு விஷயம். அந்த பெருமான் திருவேங்கடமுடையான் திருமார்பில் மகாலட்சுமி எப்பவுமே இருந்துருக்கா, எப்பவும் இருந்துருக்கா, ஏற்கனவே இருந்தா இனிமேலும் இருக்க போறா அவள் தான். அதுக்காக தான் உரை மார்பான்னு சொல்லி சொல்ற. நான் ஒரு நிமிஷம் கூட உன்னை விட்டு போக மாட்டேன்னு இருந்துருக்கான்னாக்க, அப்ப பெரிய பிராட்டியாருக்கு மகாலட்சுமிக்கு ஜீவிதமாக இவள் தான், பெருமாள் தான் பிராணனாக இருந்துருக்க அப்படின்றதுதான் சத்தியமான விஷயம். இதுக்கே பகுரீஹி சமாசம்னு ஒரு சமாசம் பண்ணமானாக்க, அப்போ பெரிய பிராட்டியை ஜீவிதமாக உடையவர் அப்படின்னு பெருமாளுக்கு சொல்றது. ஜலதிதனையா ஜீவிதம் அப்படின்னு சொல்லி சொன்னவான பெரிய பிராட்டி தான் தனக்கு ஜீவிதம், அவள் இல்லாத நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றது. அப்ப சொன்னாக்க என்ன ஆகும்? அதுல பட்டர் சாதிக்கிறார் ஸ்ரீகுண ரத்ன கோஷத்துல, ஸ்ரீயை சமஸ்தியதஜித் விதான வியசனம் ஹரேஹி அங்கீகாரிபிர் ஆலோகை சார்த்தயந்தியை கிருதாஞ்சலிஹி என்பதாக சாதிக்கிறார் பட்டர். சமஸ்த சிதசித் விதானம் வியசனம் ஹரேஹே. பெருமாள் லோகத்துல இருக்கிற மொத்த வஸ்துக்களையும் சேத்தனா சேத்தனங்கள் எல்லாம் சிருஷ்டி பண்றோம், அவருடைய சங்கல்பத்தினால சிருஷ்டி பண்ணா கூட தாம் பண்ணது சரியா அப்படின்றத பெருமாளும் தாயாரும் சேர்ந்துதான் இந்த ஜெகத் சிருஷ்டின்ற வியாபாரத்துல வியாபாரத்தை பண்றான்றதுக்கு இது ஒரு பிரமாணம். அங்கீகாரிபீர் ஆலோகைஹீன் அவ சரி சரியா பண்ணிட்டேன்னு ஒரு கண்ணாலேயே ஒரு அங்கீகாரம் பண்றாளாம். அந்த அங்கீகாரம் பண்ண உடனே அப்பாடான்னு ஆச்சான் அவருக்கு. அவ எங்க இல்லைன்னு சொல்லிட்டா வானான்னு சொல்லிட்டாள்னா என்ன பண்றது அப்படின்றதுக்காக சார்த்தயந்தியை கிருதாஞ்சலிகின்னார். இப்ப இதுல இருந்து என்ன ஆயிடுத்து, பெருமாளுக்கு ஜீவிதமாக இருந்துருக்கிறவோ பிராட்டி தான்னு சொல்றேன். நம்மளே புருஷாலா இருக்கிறவளுக்கெல்லாம் நிறைய தெரியும். நாம எப்பயான ஒரு சமயத்துல நம்ம கிருஹிணிக்கு ஆத்துல இருக்கிறவளுக்கு ஒரு புடவை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு போனோம்னாக்க, சரி நம்மளே நிறைய பார்த்து இது அவளுக்கு நல்லா இருக்குமா அது அவளுக்கு நல்லா இருக்குமா இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு யோசனை பண்ணி வாங்கி கொடுக்குறோம். அதுக்கப்புறமாகவும் அங்க கடைக்காரனையும் பார்த்து கேட்கிறோம், அவனுக்கு இன்னும் அதுல பத்தி டேஸ்ட் எல்லாம் தெரியும். சரி இப்படி இருக்கிறவளுக்கு இது உயரமா இருக்கவளுக்கு இது நல்லா இருக்குமா, வெளுப்பா இருக்கிறவளுக்கு நல்லா இருக்குமா, மாநிலமா இருக்கவளுக்கு நல்லா இருக்குமா, இது இது லைட் கலர் நல்லா இருக்குமா டார்க் கலர் நல்லா இருக்குமா எல்லாம் அவனுடையும் கன்சல்ட் பண்ணி கஷ்டப்பட்டு ஒரு புடவை வாங்கிட்டு வந்தமானாக்க,
ஆத்துல வந்த உடனே அவ சொல்லுவா இப்படி கூட ஒரு புடவை வாங்கிடுவாளா துளி கூட கலர் சென்ஸே இல்லாத வாங்கி வந்திருக்கீங்களே அப்படின்னு சொன்னா உடனே நமக்கு என்ன ஆயிடும் மணிக்கணக்கா காலத்தையும் பணத்தையும் செலவு பண்ணி வாங்கிட்டு வந்தோம்னாக்கா ஐயோ இப்படி சொல்லிட்டாளேன்னு முகம் வாடி போயிடும் அப்படியே தொங்கி போயிடும் இதே அவ கணக்கு சொன்னாள்னாக்கா எனக்கு இந்த கலர் தான் ரொம்ப பிடிச்ச கலர் இதை நீங்களே வாங்கி வந்துட்டீங்களே எப்படியோ தோணி வாங்கி வந்த இந்த கலர் புடவை தான் வேணும்னு நான் நினைச்சிருந்தேன் வந்திருக்கேன்னு சொன்னா இவ முகத்துல ஒரு பிரகாசம் ஏற்படும் அவ முகத்துல வர பிரகாசத்தை காட்டிலும் புருஷனுடைய முகத்துல ஒரு பிரகாசம் வரும் இந்த பிரகாசத்தை தான் ஒவ்வொரு புருஷனும் ஒவ்வொரு ஆத்துலையும் எதிர்பார்க்கிறார் இதுக்கு எக்ஸப்ஷன் பெருமாளும் இல்லை பெருமாளும் அந்த பிராட்டியினிடத்திலிருந்து அவள் வார்த்தையை தான் இவரும் எதிர்நோக்கின்னு இருக்கே நீ பண்ற காரியம் நல்லா இருக்குன்னு சொல்லணும்ன்றத தான் பாக்குறேன் அங்கீகாரி பீர் ஆலோகைஹி அதுக்கு எங்கேருந்தோ வாயை திறந்து கூட சொல்லவானா அந்த கண்ணாலேயே காண்பிச்சு கொடுத்தானாலே போர்மா ஜலதி தனயா ஜீவிதம் தேவமாத்யம் ஜலதிதனையா அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா சமுத்திரம் ஈரத்திலிருந்து சமுத்திரத்திலிருந்து உண்டானவள் பெரிய பிராட்டி பெரிய பிராட்டியாருடைய சம்சர்க்கத்தினாலதான் பெருமாளுக்கு எப்படிப்பட்ட ஒரு கருணை தேர்காபாங்கம்ன்றதே ஏற்பட்டதுன்னு தாற்பயம் அதுக்கு தேவம் ஆத்தியம் தேவம் அந்த எல்லா இப்ப எல்லா திவ்ய தேசங்கள்லையும் முதல் திவ்ய தேசமாக கருதப்படுகிறது ஸ்ரீரங்கம் அப்படி ஒண்ணு இன்னொன்னு ஆத்தியம் தேவம் ஆதி புருஷனாக பரம புருஷனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் விஷயத்துல என்னுடைய மனசு போறதுன்னு அர்த்தம் காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் சவாசுதேவோ ரங்கேஷா பிரத்யக்ஷம் பரமம் பதம் இந்த ஸ்ரீரங்கம் தான் பரமபதம் பிரத்யக்ஷம் பரமம் பதம் அது பரோட்சமாக இருந்துட்டு நம்மளால கண்ணால பார்க்க முடியாததான பரமபதம் அந்த ஸ்ரீ வைகுண்டம் அது தனியா அது எப்ப தேகாவசானத்துல நம்ம அங்க போய் பெருமாளை தெரிவிக்கப்படுறோம் இங்க இருக்க செய்ய பிரத்யக்ஷமான பரமபதமாக இருந்துட்டு இருக்கிறது இந்த காவேரி தான் விரஜா தீரம் இதை தாண்டிட்டு போனோம்னாக்கா ரங்கநாசன சேவிக்க போறோம் காவேரி விரஜா தீரம் சேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் இந்த ரங்கநாதனுடைய ஆலயம் இருக்க இதுவே தான் ஸ்ரீ வைகுண்டம் ஏன்னா அங்க பார்த்தோம்னாக்கா திருமாமணி மண்டபம்னு பேரு ஆயிரங்கால் மண்டபம் இருக்கு அதுக்கு திருமாமணி மண்டபம்னு பேரு அதுக்கு காரணம் என்னன்னா கௌஷிகி உபநிஷத்துல சொல்லியிருக்கா மாதிரி அங்க ஆயிரம் தூண்களோட அமைந்திருக்கிற மண்டபத்துல பெருமாள் எழுந்துள்ளிருக்கேன்னு சொல்லி சொல்றது அந்த கௌஷிகி உபநிஷத்துல சொல்லியிருக்கா மாதிரி அந்த மண்டபத்தினுடைய அமைப்பு அது ச வாசுதேவோ ரங்கேசகா பிரத்யக்ஷம் பரமம் பதம் அங்க ரங்கநாதனாக எழுந்துள்ள இருக்கிறவர் ஷாட்குண்ய பூர்த்தியோட எழுந்துள்ள இருக்கிற பரவாசுதேவன் தான் அந்த ரங்க விமானத்துல பரவாசுதேவன் சேவை சாய்க்கிறேர் விமானத்துல சேவை சாய்க்கிறவரும் அந்த விமானத்துக்கு உள்ளுக்குள்ள சேவை சாய்க்கிறவரும் மத்தியத்துல சேவை சாய்க்கிறவரும் ரெண்டு பேரும் ஒத்தர் தான் அவர்தான் சவாசுதேவகா ரங்கேசகா பிரத்யக்ஷம் பரமம் பதம் இப்படி இந்த ரங்கநாசனுக்கும் ரங்கத்துக்கு ஒரு விசேஷம் ரங்கநாசனுக்கு ஒரு விசேஷம் நாம்பெல்லாம் என்னைக்கோ ஒரு நாளைக்கு போய் ரங்கநாசனை சேவிக்கிறவ எப்பயோ ஒரு சமயத்துல பெருமாளை சேவிக்கிறவ நம்போ எப்பவும் பெருமாளை சேவிச்சிருந்தவர் ரங்கநாசனையே சேவிச்சிருந்த ராமனுக்கு ரங்கம்னு சொன்ன உடனே அந்த பெருமாளுடைய ஞாபகம் வராது போயிடுமான்னு அதுதான் சொல்றார் இந்த இடத்துல சேதோ தாவதி என்னுடைய மனசு அந்த ரங்கநாதனத்துல ஓடி போறது ரங்கநாதன நினைக்க வைக்கிறது ஆகையால இந்த ரங்கநாதனுக்கு இப்பேற்பட்ட விசேஷங்கள் என்பதை இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார் சத்வே திவ்யே ஸ்வயமுதயதாம்னா பிரசங்காது மஞ்சூஷாயாம் மரகதமிவ பிராஜமானம் ததந்தாம் சேதோ தாவத்யுபஹித புஜம் சேஷபோகேஷஞானம் தீர்காபாங்கம் ஜலதிதனயா ஜீவிதம் தேவமாத்யம் ரங்கநாதனுடைய அனுகிரகத்தினால நம்ம எல்லாருக்கும் சகல க்ஷேமங்களும் ஏற்படணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண பிரசாரிணி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹம்.